من همزه ونفخه ونفثه. الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإني أوصيكم نفسي أولا بتقوى الله، أحذركم يوما عبوسا قمطريرا. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا، يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا عليه الصلاة والسلام، من ترك الجمعة ثلاثا من غير ضرورة تبع الله على قلبه، رواه ابن ماجه أو كما قال صلى الله عليه وسلم. புகழ்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அல்ஹம்துலில்லா, சலாத்தும் சலாமும் இம்மண்ணின் மேல் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் சாந்தியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வதற்கு எந்த வழி அருள் நிறைந்ததாக இருந்ததோ அந்த வழிகளை எல்லாம் காட்டித்தர வந்த உத்தம தூதர் சர்தாரி துஆலம் ஹஜரத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபாதாபிஈங்கள், கியாம நாள் வரக்கூடிய முஸ்லீமான முஃமினான அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அருளும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா எவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கின்றானோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எவைகளிலிருந்து அந்த ரப்பு நம்மை தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு சொல்லியிருக்கின்றானோ அவைகளிலிருந்து தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய நாள் இருக்கின்றதே ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாள் வாரத்தில் ஏனைய நாட்களை காட்டியும் சிறந்த ஒரு நாள் தான் ஜும்மாவுடைய நாள். இந்த நாளுடைய சிறப்புகளை பற்றி குர்ஆனிலும் ஹதீஸிலும் திட்ட தெளிவாக எத்தனையோ பல விடயங்களை அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நம்மில் அதிகமானவர்கள் இதனுடைய சிறப்புகளை, இந்த ஜும்மாவுடைய நாளுடைய பெருமதியை மறந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த வாரத்தில் ஒரு நாள் சையீதுல் ஐயாம், ஏனைய நாட்களுடைய தலை, இந்த நாளை மறந்தவர்களாக அதிகமானவர்கள் இன்று உலகளாக ரீதியில் உலகத்தை சம்பாதிப்பதில் உலக மதிமயக்கத்தில் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிடும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மி யௌமில் ஜும்அ, ஜும்ஆவுடைய நாளையில் உங்களுக்கு அஸான் சொல்லப்பட்டால், ஜும்ஆவுடைய தினத்தில் அஸான் கூறப்பட்டால், ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வதருல் பைய், உங்களுடைய வியாபாரங்களை விட்டு நீங்கள் இந்த தொழுகையின் பக்கம் நீங்கள் சமூகம் அளிக்க வேண்டும். இதை அல்லாஹ் திட்ட தெளிவாக குறிப்பிடுகின்றான். இந்த நேரத்தில் நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடாது, ஏனென்றால் இது தொழுகை நிறைவேற்றப்படக்கூடிய நேரம். வாரத்தில் ஒரு நாள் சிறந்த நாள், இதுக்கு நீங்க நேர காலத்தோடு சமூகம் அளிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு பயான் செய்கிறான், ஆர்வமூட்டுகின்றான். கண்ணியமானவர்களே, ஆனால் இந்த நாளை மறந்தவர்கள் இதை கணக்கெடுக்காமல், வாரத்தில் ஒரு நாள் வருகின்றதை நான் நேர காலத்தோடு குளித்து என்னுடைய ஆடைகளில் சிறந்த ஆடையை அணிந்து எனக்கு இருக்கக்கூடிய வாசனைகளில் உயர்ந்த வாசனை அல்லது பெருமதியான வாசனைகளை பூசிவிட்டு நான் மஸ்ஜிதுக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஆனால் உலகளாக ரீதியில் உலகத்தை பார்க்கும் பொழுது, உலக விடயங்களை சம்பாதிக்கக்கூடிய விடயத்தில் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள்.
குர்ஆனில் அல்லாஹ் சூரா ரூம் அதில் குறிப்பிடும் பொழுது சொல்லுகின்றான், யஅலமூன லாஹிரம் மினல் ஹயாத்தித் துன்யா வஹும் அனில் ஆகிரத்திஹும் காஃபிலூன். இந்த உலக வாழ்க்கையை அவர்கள், இந்த உலகத்தில் வெளிப்படையானதை மட்டும் அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். உலகத்துடைய அத்துணை விடயங்களையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். மறுமையை பற்றி அவர்கள் அறியாதவர்களாக, அதை மறந்தவர்களாக இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஆகிரத்துடைய விடயத்தை பார்க்கும் பொழுது அதில் மறதியாளர்களாக இருக்கிறார்கள். ஆனால் துன்யாவுடைய விடயத்தில், இந்த துன்யாவை நான் எப்படி சம்பாதிக்க வேண்டும், இந்த துன்யாவுடைய விடயத்தில் நான் எப்படி முயற்சி செய்தால் இதனுடைய லாபம் கிடைக்கும், இதில் மிகப்பெரிய தேர்ச்சியாளராக இருக்கிறார்கள். அல்லாமா இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய தஃப்சீரில் இந்த ஆயத்துக்கு கீழால் இந்த விளக்கத்தை எழுதுகிறார்கள். துன்யாவுடைய ஒவ்வொரு விடயத்தையும் அறிந்திருக்கிறார்கள், அதில் மிகவும் அறிவாளியாக இருக்கிறார்கள். ஆனால் ஆகிரத்தை சம்பாதிப்பதில், ஆகிரத்துடைய விடயத்தில், ஆகிரத்தில் பிரயோஜனம் தரக்கூடிய விடயத்தில் இவர்கள் மறதியாளர்களாக இருக்கிறார்கள். இமாம் ஹசன் பசரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஆயத்துக்கு கீழால் குறிப்பிடுகிறார்கள், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படி அறிவாளி என்றால், தேர்ச்சி பெற்றவர்கள் என்றால், அவர்களுடைய அறிவு, அதாவது தங்களுடைய கையில் தீனாரை திர்ஹத்தை எடுத்து பார்த்து அவர்கள் சொல்லுவார்கள், இது எத்தனை கிராம் இருக்கின்றது, பிடித்து பார்த்து சொல்வார்கள். கண்ணியமானவர்களே, ஆனால் ஆகிரத்துடைய விடயத்தில், தொழுகையுடைய விடயத்தில் மறதியாளர்களாக, அதை அறியாதவர்களாக, விளங்காதவர்களாக இருக்கிறார்கள். இன்று பார்க்கணும் தானே, ஒரு வாகனத்துடைய விடயத்தை சொன்னால் நமக்கு புரிகிறது, வாகனத்தை பார்த்தால் நமக்கு தெரிகிறது, வாகனத்துடைய சில சில விடயங்களை குறிப்பிட்டால் அனைத்தையும் சொல்லி முடிக்கின்றோம். கண்ணியமானவர்களே, இந்த அளவு அறிவில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஆகிரத்துடைய விடயத்தில், ஜும்ஆவுடைய இந்த ஃபலாயில்களை, சிறப்புகளை விளங்கக்கூடியவர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறார்கள்? கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனுடைய சிறப்பை விளங்கியிருந்தால் வாரத்தில் ஒரு நாள் இந்த ஜும்ஆவுக்கு நான் நேர காலத்தோடு சமூகம் அளிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். ஆனால் ஒரு சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் எப்போதுமே அவர்கள் வருவதே மஸ்ஜிதுக்கு லேட் ஆகித்தான், தாமதமாகித்தான் வருகிறார்கள். கண்ணியமானவர்களே, இது அவர்களுடைய உள்ளத்தில் ஈமானுடைய குறைபாடு, ஈமானுடைய குறைபாடு. ஈமான் உள்ளவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ரஐதுமுர் ரஜுல யஅதாதுல் மசாஜித ஃபஷ்ஹது லஹு பில் ஈமான். அடிக்கடி மஸ்ஜிதுக்கு சென்று வரக்கூடியவர்களை நீங்கள் கண்டால், பார்த்தால், அவர் ஈமான்தார் என்பதாக நீங்கள் சாட்சி சொல்லுங்கள், சாட்சி சொல்லுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைய நாள் ஹுத்பாவுடைய நாள், ஜும்ஆவுடைய நாள். இன்று நம்முடைய சகோதரர்கள் எத்தனை பேர் நேர காலத்தோடு சமூகம் அளித்திருக்கின்றோம், நேர காலத்தோடு சமூகம் அளித்திருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, ஜும்ஆ ஆரம்பிக்கப்படக்கூடிய நேரம் 12:25, அதிலிருந்து கூடினால் ஒரு 40-45 நிமிடம் தான் இந்த பயானை நாம் கேட்கப் போகின்றோம். ஆனால் பல மனுத்தியாலங்கள் துனியாவுடைய பொருளுக்காக வேண்டி, துனியாவை சம்பாதிப்பதற்காக வேண்டி, அது சம்பாதிப்பது கூடாது என்பதாக நான் சொல்லவில்லை, அதுக்கு நேரம் கொடுப்பதை போன்று, அல்லது அதில் அறவாசியையாவது நாம் கொடுக்கின்றோமா? கண்ணியமானவர்களே, இதனுடைய பெருமதி நமக்கு தெரியாது. பார்க்கின்றோம் எப்படி வருகிறார்கள் ஜும்ஆவுக்கு, இந்த ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்த ஏசியன் நாடுகளில் எப்படி பஸ்களில் அதிகமானவர்கள் பிரயாணம் செய்கிறார்கள், எப்படி ஃபுட்போட்டில் செல்வார்கள், இதை பார்க்கின்றோம். அதிகமானவர்கள் இப்படித்தான் பிரயாணம் செய்வார்கள். இதே போன்றுதான் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களும், இஸ்லாத்தை விளங்கியவர்களும், குர்ஆன் சுன்னா பேசக்கூடியவர்களும் ஜும்ஆவுக்கு சமூகம் அளிக்கிறார்கள், ஜும்ஆவுக்கு சமூகம் அளிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எங்களுடைய ஈமானுடைய தரம் என்ன? இதனால் நாம் ஒவ்வொருத்தரும் இந்த ஜும்ஆவுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். இன்று நாம் இந்த நாளையில் நாம் நேர காலத்தோடு செல்ல வேண்டும். ஆரம்பமாக எத்தனை பேர் வருகிறார்கள்? கண்ணியமானவர்களே,
சில பேர் நன்மைகளை கொள்ளையடிக்கும் விதத்தில் நேர காலத்தோடு தங்களுடைய தொழில்களை விட்டுவிட்டு வருகிறார்கள். ஏன் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், நீங்கள் அஜான் சொல்லப்பட்டால் ஜுமாவுடைய நாளையில் நீங்கள் தொழுகைக்கு விரைந்து செல்லுங்கள், உங்களுடைய வியாபாரங்களை விட்டுவிடுங்கள். அந்த நேரத்தில் சில உலமாக்கள், அதிகமான உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த நேரத்தில் வியாபாரம் செய்வது ஹராம். ஹராம் ஏன்? ஜும்மாவுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நேரம், இதில் வியாபாரம் செய்கிறீர்களா? இது ஹராமான வியாபாரம் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸை நன்றாக கவனியுங்கள். சொன்னார்கள் நபி அவர்கள், மன் கஸ்ஸல வஃஃதஸல யௌமல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாளையில் யார் குளித்து வபக்கர வபுத்தக்கர நேர காலத்தோடு யார் மஸ்ஜிதுக்கு செல்கிறார்களோ, வலம் யர்கப் ஃபதனா மினல் இமாம், அவர்கள் வாகனத்தில் செல்லவில்லை, நடந்து வருகிறார்கள். நடந்து வரக்கூடிய தூரம் இருந்தால் மஸ்ஜிதுக்கு நடந்து வருவது மேல் சிறப்பு, நன்மைகள் அதிகம். தூர இடங்களில் இருந்து வருபவர்கள் பிரச்சனை இல்லை, ஆனால் நபி அவர்கள் நடந்து போறதனுடைய சிறப்பை சொன்னார்கள். யார் வருகிறார்களோ வந்து இமாமுக்கு சமீபமாக உட்காருகிறார், அந்த ஹுத்பாவை கேட்கிறார், அதனை செவி சாய்த்து நல்ல முறையில் வீணான காரியங்களில் காப்பட்டை கிண்டாமல், அங்கிருக்கக்கூடிய விடயங்களில் வீணான காரியங்களில் ஈடுபடாமல் இவர் நன்மையை ஆதரவு வைத்தவராக இந்த தொழுகைக்கு வந்திருக்கிறார். வந்து இந்த ஜும்மாவையும் செவிமடுக்கிறார். கான லஹு பிக்குல்லி ஹுத்வத்தின் அமலு சனத்தின் அஜ்ரு சியாமிஹா வ கியாமிஹா. சுப்ஹானல்லாஹ். அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு வருடம் நோன்பு பிடித்த, ஒரு வருடம் இபாதத் செய்து நின்று வணங்கிய நன்மை அல்லாஹ் கொடுக்கின்றான். கண்ணியமானவர்களே, இந்த நன்மையுடைய வெளிவு நமக்கு தெரியுமா? ஒரு வருடம், அதை விடுங்கள், ஒரு மணி நேரம் எம்மலால் நின்று வணங்க முடியுமா? 2 மணி நேரம் நாம் நின்று வணங்குகின்றோமா? அரை மணி நேரம் இந்த ஜும்மாவுக்கே நேரம் கொடுக்கின்றோம் இல்லை, நேர காலத்தோடு வருகின்றோம் இல்லை, அதை உதாசீனம் செய்கின்றோம். ஒரு வருடம் நோன்பு பிடிக்கின்றோமா? இல்லவே இல்லை. ஒரு மாத கால நோன்பு பிடிக்கின்றோம், அதுவும் நம்மில் எத்தனையோ பேருக்கு மிக கஷ்டமாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இந்த ஜும்மாவுடைய நாளையில் மாத்திரம் நீங்கள் நடந்து வந்தால் இந்த சிறப்புகளை, இந்த நன்மைகளை அல்லாஹு தஆலா தருகின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஜும்மாவுடைய நாளையில் நேர காலத்தோடு வருகிறார்களோ அவர் ஒட்டகத்தை குர்பான் செய்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான். ஒட்டகத்தை குர்பான் செய்த நன்மையை கொடுக்கின்றான். யார் அதற்கடுத்ததாக வருகிறார்களோ ஒரு மாட்டை குர்பான் கொடுத்த நன்மையை கொடுக்கின்றான் என்பதாக பட்டியலிட்டே சொன்னார்கள். ஏன்? மக்கள் இந்த நன்மையை அடைய வேண்டும், இந்த நன்மையை அடைய வேண்டும், ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, எப்பொழுது நாம் அமல் செய்வோம் என்றால் நம்முடைய உள்ளத்தில் இதனுடைய பெருமதி வர வேண்டும். தங்கத்தினுடைய, வெள்ளியுடைய, வாகனத்தினுடைய, வீட்டினுடைய, நம்முடைய சொத்துடைய, இவைகள் அனைத்தினுடைய பெருமதியும் நமக்கு கண்ணுக்கு முன்னால் தெரிகின்றது. இதனால் பொருளை ஒன்று சேர்ப்பதில், பணத்தை கூட்டுவதில், வாகனத்தை பெருக்குவதில், இவைகளில் மனிதன் முயற்சி செய்கின்றான். இன்று உலக லாக ரீதியில் பார்க்கும் பொழுது இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஏன்? அதனுடைய பெருமதி அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஆனால் ஆகிரத்துடைய சிந்தனை, நான் குர்ஆன் ஓதினால், நான் தொழுதால், நான் வெயிலில் மஸ்ஜிதுக்கு சென்றால், நான் இஷாவுடைய தொழுகை தொழுதால், ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதால், துஹருடைய 4 ரக்அத் தொழுகை தொழுதால், இதற்கு கிடைக்கக்கூடிய நன்மை அது நமக்கு தெரியாது. அதனுடைய பெருமதியை அறியாதவர்கள் அதிகமானவர்கள். இதை விளங்கினால் நேர காலத்தோடு நாம் சமூகம் அளிப்போம், நம்முடைய வியாபாரமா யோசிப்போம். தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது, உடனே அதை விட்டு நாம் தொழுகையை நிறைவேற்றுவோம். ஜுமாவுடைய நாளா? இன்று சுபஹில் இருந்து நான் முயற்சி செய்வேன், நேர காலத்தோடு நான் சமூகம் அளிக்க வேண்டும். எனக்கு முந்தைய எத்தனை சகோதரர்கள் செல்கிறார்கள், அவர்களை விட நான் செல்ல வேண்டும் என்பதாக முயற்சி செய்வோம். கண்ணியமானவர்களே, வியாபாரம் செய்கிறோமா? ஒக்ஷன்ல உட்கார்ந்திருக்கின்றோமா? ஜும்மாவுடைய நாளா? நான் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்.
நாம் எப்படி சொல்லுகின்றோம் என்றால், நம்முடைய நஃப்ஸுக்கு நாமே ஃபத்வா கொடுக்கின்றோம், நாமே ஃபத்வா கொடுக்கின்றோம். நாம் எங்கிருந்தாலும் பரவாயில்லை, ஒரு ஜும்மாவை விட்டால் பிரச்சனை இல்லை, ரெண்டை விட்டால் பரவாயில்லை, நாம் உலகத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி குடும்பத்துக்காக வேண்டித்தானே சம்பாதிக்கின்றோம், ஹலாலா தானே சம்பாதிக்கின்றோம், நாம் ஹராமில் ஈடுபடவில்லையே என்பதாக நினைத்து சம்பாதிக்கின்றோம். அதுக்கு நாமே ஃபத்வா கொடுக்கின்றோம், நாமே நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தமாக்கிக் கொள்கின்றோம். கண்ணியமானவர்களே, இது மிகப்பெரிய தவறு. அல்லாஹ்வுடைய தூதரும் இதை வெறுத்திருக்கிறார்கள், இதை வெறுத்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜும்மாவுடைய நாளையில் இரவையில் பாருங்கள், நீங்கள் சூராக்காக போதுகிறீர்களா, அதற்கும் நன்மையை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஒரு ஜும்மா இன்னொரு ஜும்மா வரைக்கும் இடைப்பட்ட தவறுகள் தப்புகள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். எத்துணை எத்துணை ஏராளமான நன்மைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இரவையில் எவ்வளவு நேரம் விழித்திருக்கின்றோம், பகலையில் எவ்வளவு முயற்சி செய்கின்றோம், ஆனால் அல்லாஹ்வை வணங்குவதில் அல்லாஹ்வுடைய இபாதத்துக்கு நேரம் கொடுப்பதில் நாம் பராமுகமாக இருக்கின்றோம், பராமுகமாக இருக்கின்றோம். நாம் ஒவ்வொருத்தரும் குடும்ப பொறுப்புதாரியாக இருக்கின்றோம். எம்மை பார்த்துத்தான் எம்முடைய பரம்பரை, எம்முடைய குழந்தைகள் வளரும். நான் சரியாக அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து நடக்கின்றேனா, அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக செய்கின்றேனா, தொழுகையுடைய நேரத்தில் நான் தொழுகையை தவறாமல் தொழுகின்றேனா, அதற்கு நேரம் கொடுத்தால் என்னுடைய குழந்தைகளும் அந்த நேரத்தில் நேரம் எடுத்து நம்மை பார்த்து இபாதத் செய்வார்கள். நானே தொழுகை இல்லை, எனக்கு என்னிடமே தொழுகை இல்லை, நானே ஜும்மாவுக்கு லேட்டாகி போகின்றேன், இந்த நாளை நானே கண்ணியப்படுத்துகின்றேன் இல்லை, மஸ்ஜித் எவ்வளவு நெருக்கமாக இருக்கின்றது, மாஷா அல்லாஹ். இதை போன்ற இடங்கள் வேறு பல இடங்களுக்கு சென்றால் விளங்கும். கண்ணியமானவர்களே, அதிகமானவர்கள் மஸ்ஜிதுக்கு சமீபத்தில் தான் இருக்கிறார்கள். கூடினால் 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் தான் இந்த மஸ்ஜிதுக்கு வருவதற்கு நேரம் எடுக்கின்றது. ஆனால் அதிலும் பராமுகமாக அதை மறந்தவர்களாக இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இன்றிலிருந்து நாம் நியத்து வைக்க வேண்டும், இன்றிலிருந்து நாம் நியத்து வைக்க வேண்டும். இந்த ஜும்மாவுக்காகுவது வாரத்தில் ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் அந்த நாளைக்காவது நான் நேரம் கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஆனால் அதிகமானவர்கள் இந்த ஜுமாவை கண்ணியப்படுத்துகிறார்கள். ஒரு சிலர் இருக்கிறார்கள், இதை மறக்கிறார்கள், அதை கணக்கெடுப்பதில்லை, தொழுகையை புறக்கணிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இப்னு மாஜாவுடைய அறிவிப்பை பாருங்கள். சொன்னார்கள் நபி அவர்கள், மன் தரக்கல் ஜும்அத ஸலாத மர்ராத்தின் தஹாவுனன் பிஹா துபி அலா கல்பிஹி. யார் மூன்று ஜும்ஆக்களை யார் எந்த தங்கடம் இல்லாமல் யார் விடுகிறார்களோ அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் முத்திரையை இடுகின்றான். ஒரு வகையான முத்திரையை அல்லாஹ் இடுகின்றான், அவனுடைய கல்வை அல்லாஹ் சீல் பண்ணி விடுவான். உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், யாருடைய உள்ளம் இப்படி சீல் பண்ணப்படுகிறதோ அவருக்கு நன்மையின் பக்கம் உள்ளம் சாய்வது மிகவும் அரிதாகிவிடும். நன்மை செய்வதற்கு அவருக்கு ஆர்வம் வராது, பாவத்திலிருந்து அவருக்கு பாவத்தை தவிர்த்து கொள்வதில் வெறுப்பு வராது, அவருடைய உள்ளமோ அப்படி ஆகிவிட்டது. கண்ணியமானவர்களே, ரமலான் மாதம் வந்தது, இந்த ரமலானில் நோன்பு பிடித்தவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் நோன்பை உதாசீனம் செய்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், வேலைக்கு செல்கிறார்கள் அந்த நோன்பை விட்டு ஆங்காங்கே சிகரெட் குடிக்கிறார்கள், ஆங்காங்கே சுத்தி திரிகிறார்கள், தானும் ஒரு நோம்பாளி என்பதாக நடிக்கிறார்கள். ஆனால் பிறகு இப்தாருடைய நேரத்துக்கு மஸ்ஜிதுக்கு வந்து நானும் ஒரு நோம்பாளி என்பதாக உட்கார்ந்து நோன்பு திறக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாம் யாரை ஏமாற்றுகின்றோம், நாம் நம்மையே ஏமாற்றிக் கொள்கின்றோம். அடுத்தவர்களுக்கு நாம் மறைக்கலாம், அவர்களுக்கு முன்னால் எம்முடைய தவறுகளை காட்டாமல் இருக்கலாம், ஆனால் என்னையும் உங்களையும் படைத்த ரப் இருக்கின்றான் என்பதை மறந்து விடாதீர்கள். கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையில் ஜும்ஆவுக்கு நாம் நேரம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அனைவருக்கும் தெரியும் ஜும்ஆவுடைய ஆரம்பம் 12:25 சில நேரம் முன்ன பின்ன ஆகலாம், 1 மணிக்கு முடிக்கலாம், 12:50 முடிக்கலாம், அல்லது ஒரு 5-10 நிமிடங்கள் முன்ன பின்ன ஆகும். கண்ணியமானவர்களே, அதற்காக வேண்டி நாம் நேர காலத்தோடு வர வேண்டும். சமூகம் கொடுத்து இந்த நன்மைகள்